ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்ட்டான புதினா சட்னி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போது தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக துருவன தேங்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், மூணு பூண்டு எடுத்திருக்கேன், தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன், மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன். புதினா எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிப்போம். இது பார்க்க தான் நிறையா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் வதக்கினா இந்த மாதிரி தான் கொஞ்சமாக ஆகிடும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா நல்லா வதங்கிடுச்சு. இது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இது கூட துருவன தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அரைச்சிக்கிறேன். அரைச்சாச்சு. இதை நான் வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை நம்ம தாளிச்சுப்போம். ஒரு வாணலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை புதினா சட்னியோட சேர்த்துக்கிறேன். சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பிட்ற தக்காளி சட்னி தேங்காய் சட்னியை விட புதினா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.